ஆந்திர பிரதேஷில் 27 அக்டோபர் 1902 அன்னைக்கு ஒரு ஓல்டு லேடி உள்ளக்காட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க கோதாவரி பிரிட்ஜில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணும்போது அவங்கள க்ராஸ் பண்ணி ஒரு ஃபேமிலி போயிட்டு இருந்தது. அந்த ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்க அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா இன்னும் ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அந்த ஓல்டு லேடி வேக வேகமாக அவங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பி போய் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இந்த ஓல்டு லேடி, எதுக்காக இந்த ஓல்டு லேடி இவங்களுக்காக சமைக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு அன்பையும் அக்கறையோ வாரி வழங்கினவங்க தான் நம்ம மதர் தெரசா. அவங்கள மாதிரியே அவங்களுக்கு முன்னாடி அன்பையும் அக்கறையோ வாரி வழங்கினவங்க தான் இந்த டொக்கா சீத்தம்மா. டொக்கா சீத்தம்மா 1841 ஆந்திர பிரதேஷில் இருக்கிற மண்டபேட்டா அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காங்க. அவங்களோட சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க. அவங்க அப்பாவோட பேர் பவானி சங்கர், அவரை புவா அண்ணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. புவானா சாப்பாடு, இவருமே இல்லை அப்படின்னு சொல்லாமல் கேட்குற எல்லாருக்குமே சாப்பாடை வாரி வழங்கினவர் தான். இவர்கிட்ட இருந்து தான் டொக்கா சீத்தம்மா இந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டாங்க. இவங்க அவங்களோட 6வது வயசுலேயே சமைக்க கற்றுக்கிட்டாங்க. இவங்க எதுக்காக சமைக்க கற்றுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு சாப்பாடு போடணுங்கிறதுக்காக மட்டுமே சமைக்க கற்றுக்கிட்டாங்க. டொக்கா சீத்தம்மா டொக்கா ஜெகன்னா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரிச் ஃபார்ம். இவரோட சேர்ந்து தான் டொக்கா சீத்தம்மா எல்லாருக்கும் சமைச்சு போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போது அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீ எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கியே, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் நீ கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டொக்கா சீத்தம்மா என்ன சொன்னாங்கன்னா, நான் சமைச்சு போடுற யாரையும் நான் மனுஷனாக நினச்சி சமைச்சு போடலை, அவங்க எல்லாரையும் நான் கடவுளாக நினச்சி தான் சமைச்சு போடுறேன், அதனால் கடவுள் என்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் என்னாச்சுன்னா, அவர் வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு புதையல் கிடச்சிது. அந்த புதையல் கிடச்சதுக்கப்புறம் முன்னே இருந்ததை விட அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி நான் சொல்கிறேன். என்னென்னா, கிங் எட்வர்ட் 7 அவருடைய முடிசூட்டு விழாக்கு டொக்கா சீத்தம்மாவை கூப்பிட்டுருந்தாரு. அவங்களால கடல் தாண்டி வர முடியாதுங்கிறதுக்காக என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்களோட ஃபோட்டோவாவது வேணுங்கிறதுக்காக கிங் எட்வர்ட் அவருடைய கலெக்டரை அனுப்பி ஃபோட்டோவை கொண்டு வர சொன்னாங்க. ஆனால் டொக்கா சீத்தம்மா, நான் இதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக பண்ணலை, என்னால் ஃபோட்டோ தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த கலெக்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஃபோட்டோ தரலனா என்னோடய வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லுவேன். உன் வேலை போயிடும்னா நான் கண்டிப்பாக உனக்கு ஃபோட்டோ தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீ என் கையால் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு பெருந்தன்மையோடு சொன்னாங்க டொக்கா சீத்தம்மா. அந்த ஃபோட்டோவை கிங் எட்வர்டுக்கு அனுப்பிச்சாங்க. அந்த ஃபோட்டோவோட தான் ராஜாவோடைய முடிசூட்டு விழா நடந்தது. அவர் முடிசூட்டு விழா நடந்ததுக்கப்புறம் முத முதல்ல போய் வணங்கினது இவங்களுடைய ஃபோட்டோ தான். இப்போ கூட நீங்கள் கிங் எட்வர்டோடைய பேலஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ இருக்கும். ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் யாரையாவது பசியோடு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக அவங்களுக்கு பண்ணுங்கள். நம்ம சொசைட்டிக்காக இவ்வளோ பண்ண டொக்கா சீத்தம்மாவுக்கு இந்த வீடியோ ஒரு ட்ரிபியூட். இன்றைக்குமே நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா அவங்க வீடும் இருக்குது, அவங்க யூஸ் பண்ண திங்ஸும் இருக்குது, அண்ட் இன்றைக்குமே அந்த ஊரில் சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்காங்க. நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஓல்டு லேடி டொக்கா சீத்தம்மா, அவங்க அந்த ஃபேமிலி பேசினதை கேட்டு அவங்க இல்லைனா அந்த ஃபேமிலி பட்னியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவங்க ட்ரிப்பையே கேன்சல் பண்ணி திரும்பி போய் அவங்களுக்காக சமைச்சு வெயிட் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் யூ கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் தரோம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.